வளர்ச்சி என்பது பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி அல்ல, அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சி. இந்நாட்டில் உள்ள இயற்கை செல்வங்கள் யாவற்றையும் பெரும் செல்வந்தர்கள் தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஏழைகள் ஒருபொழுதும் பயன்படுத்துவதில்லை. ஒருவருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாதிருப்பதே சிறந்தது என்ற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இது தனியொரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை. ஆனால் மக்களை காக்க வேண்டிய அரசுக்கே இதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதுதான். இந்நாடு பேரழிவின் விளிம்பில் நிற்கதற்கான சாட்சி இதைத்தான் எட்டு வழி பசுமை சாலை திட்டம் படம் பிடித்து காட்டுகிறது. காலங்காலமாக காடும் வீடுமே உலகம் என்று கிணற்று தவளையாக ஓலை குடிசையில் வசித்து வரும் எம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் சாலை தரத்தை உயர்த்தி நீங்கள் சாதிப்பது என்ன? எங்களை சாகடிப்பதை தவிர வேற என்ன? இந்நிகழ்வை குறித்து தாத்தா கவிஞர் வைரமுத்து அவர்கள், சாலை விரிவாக்கத்திற்காக தன் வீட்டை இடிக்க வரும் அரசு அலுவலர்களை பார்த்து ஒரு தாய் புலம்புவதாக ஒரு கவிதையில் நெஞ்சை நெகிழ வைக்கிறார். ஏழே துரச்சாமி, எங்கடா உங்கப்ப கள்ளுக்கட போயிருப்பான் கையோட கூட்டியாளா? வீட்டு இடிக்கிறாக, வெறப்பாக நிற்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் கூட்டியாடா? சாமிகளா சாமிகளா சர்க்கார சாமிகளா, சிலந்தி கூடிடிக்க சீட்டு வாங்கி வந்தீங்களா? சித்தெரும்ப நசுக்கத்தான் சீப்பேறி வந்தீங்களா? அரை செண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்தீங்களா? வெள்ளாட்டு காம்பில் விஷம் வழிய கணா கண்ட, ஓடையலா ரத்தம் ஓடி வர கணா கண்ட, காத்து கருப்பாச்சே கண்டகனா பளிச்சிருச்சே, எள்ளு செடி மீது இடி வந்து விழுந்துருச்சே, உள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவன காங்களையே, ஏழாவது படிக்க போன இளையவனும் காங்களையே, ஒத்தையில நான் இருந்து உழைக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசபக்க நிற்கிறாக, எத்து உதைச்சாலே எத்து விடும் சுவருக்கு கடப்பார ஏது கையா கவர்மெண்ட் ஆளுகளே, எத்து உதைச்சாலே எத்து விடும் சுவருக்கு கடப்பார ஏது கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடையும் தயிர்படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா, உள் சுவர் எழுப்பத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தால குழம்பித்து பின் சுவர் கட்டி வச்சேன், கதவு மரம் வாங்க காசில்ல ராசாவே, கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டிவிட்டேன், சீட்டு பிடிச்சி சித்தாலு வேலை செஞ்சு ஓட்டக்கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்சேன், கூடு களைச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம், கூடு களைச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம், ஐயாயசமானே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாருமையா கண் திறந்து தண்ணி குடிக்க தகர குடம் ஒன்னு இருக்கு, வீட்டை விட வயசான விளக்குமாறு ஒன்னு இருக்கு, பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு, எம்புரசன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு, போங்கய்யா போயிருங்க புண்ணியமா போகட்டும், என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும், அழுதாலும் ஏழை சொல்ல அம்பலத்தில் ஏறாது, அருகம்புல் புத்தி சொல்லி அருவா கேட்காது, இடிங்கய்யா இடிங்க இத்த வீடு தான் இடிங்க, கூரை பிரிச்செறிங்க கொடியெல்லாம் அறுத்தெறிங்க, கண்ணாடி கடக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிறீங்க, கடைசியில ஒண்ணு மட்டும் கால் புடிச்சு கேக்குறையா, சீரட்டு புடிப்பவரே செவிசாட்சி கேளுமையா, கொள்ளையில எம் மகதான் மல்லிகைப்பூ நட்டிருக்கா, நீர் குடிச்ச கொடி இப்ப வேர் புடிச்சு நின்னுருக்கு, பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னால கத்தி எரியாதிக கடப்பார வீசாதிக, ஆசையில வச்ச கொடி அசங்காம இருக்கட்டும், அவ வச்ச மல்லிகைதான் எவளுக்கோ பூக்கட்டும் என்று இக்கவிதையில் அவள் நெஞ்சை நெழுக வைக்கிறார். இக்கவிதை எட்டு வழிச்சாலை ஏழைகளுக்கு எதிரானது என்பதை எவ்வளவு உணர்ச்சியோடு பாடியிருக்கிறார். இக்கவிதையில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு அரசு பதில்
பதில் சொல்லியே தீர வேண்டும். வேலியே பயிரை மேய்வது போல செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த அரசிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அந்த தற்காப்பு என்பது அப்படிப்பட்ட அரசை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவது. இதை செய்யாமல் நாம் எவ்வகையிலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியவே முடியாது. வரலாற்றில் தெளிவு பெறாத இனம் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். என் நாட்டு வரலாறு என்னை உருவாக்கியது என்கிறார் ஹிட்லர். வரலாற்றை படிக்காதன் இவனும் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் உலக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். நம் வரலாற்றை சற்று பின்னோக்கி பாருங்கள். ஒரு முறை சேரமான் கணக்கால் இரும்பொறையும் சோழ மன்னன் செங்கனானும் பெரும் படையுடன் போர் செய்கின்றனர். போரின் முடிவில் சேரமான் தோற்று கைது செய்யப்பட்டு குடவாயிர் கோட்ட சிறையில் அடைக்கப்படுகிறான். சிறையில் ஒரு நாள் சேரமான் தாகமுற்று நீர் கொடுக்குமாறு காவலர்களை கேட்கிறான். சேரமானை அவமதிக்கும்படி சிறை காவலன் நீண்ட நெடிய நேரம் கழித்து நீர் கொண்டு வந்து கொடுக்கிறான். அவமானம் அடைந்த மன்னன் வருந்தி பாடிய ஒரு பாடல் நம் உள்ளத்தை கிள்ளுகிறது. குழவி இறப்பினும் ஊந்தடை பிறப்பினும் ஆளன்று என்று வாழின் தப்பார் தொடர்படன் யமனின் இடற்பறுத்து இறிய கேளல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீத்தணிய தாம் இறந்துண்ணும் அளவை இன்மரோ இவ்வுலகத்தானே. அதாவது குழந்தை பிறந்து இறந்தாலும் உறுப்பில்லாத தசை பிண்டமாக பிறந்தாலும் அதையும் ஒரு ஆளாக கருதி வாளால் வெட்டி காயம் செய்து புதைப்பார்கள். அந்த குடியில் பிறந்த நாள் பகைவரின் வாள் பட்டு இறக்காமல் சங்கிலியால் கட்டப்பட்ட நாயைப் போல் துன்பத்தில் ஆழ்த்திய பகைவரின் நட்பில்லாத பகைவரின் உதவியால் கிடைக்கும் தண்ணீரை ஒதுக்கும் மன வலிமையின்றி வயிற்று பசியை தணிக்க கையேந்தி இறந்துண்ணும் நிலையில் இருக்கிறேன். இவ்வாறு வாழ்வதற்காகவா இவ்வுலகில் என்னை என் பெற்றோர் பெற்றனர் என்று வருந்தி பாடுகிறார். இப்படிப்பட்ட மானத்தமிழ் மறவன் வாழ்ந்த பூமிதான் இது. அவனின் வழி தோன்றல்கள்தான் நாம். ஆனால் நாம் இப்போது எப்படி இருக்கிறோம்? நாணம் கெட்டு, நடத்தை கெட்டு, மானம் கெட்டு, மண்டியிட்டு, ஆயிரம் ஐநூறுக்கு ஆசைப்பட்டு, சொற்பம் பணத்திற்கு சொரணை கெட்டு போய் திரிந்து கொண்டிருக்கிறோம். இந்நிலை மாற வேண்டும். மாறினால்தான் எல்லா உயிருக்குமான சமதர்ம சமத்துவ தமிழரசை நிறுவ முடியும். நாய்கள் குறைத்த போதிலும் ஒட்டக கூட்டம் போய்கொண்டிருப்பது போல நாம் தமிழ் கட்சி உறவுகள் களமாட வேண்டும். ஒரு நோயாளியை பார்க்க ஒரு மைல் தூரம் நடந்து செல்லலாம். இரண்டு பேர்களுக்கிடையில் சமாதானம் செய்ய இரண்டு மைல் தூரம் நடந்து செல்லலாம். ஒரு நண்பனை காண மூன்று மைல் தூரம் நடந்து செல்லலாம். ஆனால் நம் இலக்கை அடைவதற்கு பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் கடந்து களப்பணியாற்றும் தேவையுள்ளது என்பதை என் உறவுகள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.